உலகம் வாழும் வசன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஊரும் பேரும் நிகழ்ச்சிக்காக வருக வருக என வரவேற்கிறோம். ஊர் இருக்கும், பேர் இருக்கும். அந்த ஊருக்கான பேர் ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்ற காரணம் அந்த ஊர் மக்களுக்கு தெரியாது. அதனால் அந்த ஊருக்கே போய் அந்த மக்கள்கிட்ட அந்த ஊர் பேர் வரதுக்கு காரணம் தெரிவிக்கிற நிகழ்ச்சி தான் இந்த ஊரும் பேரும் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ரெண்டு ஊர்களுக்கு போக போகிறோம். அந்த ரெண்டு ஊரில் மொத ஊர் என்ன தெரியுமா? நன்னகரம். ஆஹா, பேரே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நன்னகரம், அருமையான ஒரு தமிழ் பேர். நன்னகரம்னா இன்னும் இருக்கும் ஏன் யூகத்தில் சொல்ல போனால், ஒரு வேளை நல்ல நகரமாக இருக்குமோ, அப்படி இல்லைன்னா அங்கே இருக்க மக்கள்லாம் ரொம்ப நல்ல மனசு கொண்டவங்களோ, இல்லை அங்கே இருக்க தெருக்கள்லாம் நல்ல சுத்தமாக இருக்குமோ, ஒருவேளை நல்ல நடத்தை கொண்ட மக்கள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, முதல்ல வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, இப்போவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. நாம் அந்த ஊருக்கு போய் அந்த மக்கள்கிட்ட இந்த நன்னகரம்ன்ற பேர் ஏன் வந்ததுன்னு கேட்போமா? வாங்க. உங்கள் பேர் என்னங்க? கிருபா. என்ன பண்ணுறீங்க? நான் இங்கே தான் டைப்பிஸ்ட் ஒர்க் பண்ணுறேன். டைப்பிஸ்ட் ஒர்க் பண்ணுறீங்க? நீங்கள்? நிஷா. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். இன்ஸ்பெக்டரா? இது தான் யூனிஃபார்மா? ஓ, இது வேறு இன்ஸ்பெக்டருங்களா? ஓகே. நீங்கள்? நான் டைப்பிஸ்டாக இருக்கேன். டைப்பிஸ்டாக இருக்கீங்க. இது வந்து பட்டு வளர்ச்சித்துறை. ஸோ அதனால் உங்களுக்கு பட்டு புடவைலாம் சீப்பாக கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்காது, அதெல்லாம் இங்கே தயார் பண்ண மாட்டாங்க. நூல் மட்டும்தான் நீங்கள் தயார் பண்ணுவாங்க. நூல் மட்டும்தான். நீங்கள் உங்களுக்கு பட்டுல ஏதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்குமா? இல்லை சார், எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள்? சரி, இந்த ஊருக்கு நன்னகரம்ன்ற பேர் வந்து காரணம் தெரியுமா? பெரியவர்கள் வந்து நல்லதாக செஞ்சுருக்காங்க. பெரியவங்கெல்லாம் நல்லதே செய்யும். அப்போ இப்போ இருக்கிற சின்னவங்கலாம் கெட்டது பண்ணுறாங்களா? அப்படின்னு இல்லை, இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, இதுக்கு முன்னால் வாழ்ந்தவங்க வந்து நல்லதே செஞ்சதுனால நன்னகரம் பேர் வச்சுருக்காங்க. சொல்லுங்கள், நன்னகரம்ன்ற பேர் என்ன? நல்லவங்க இருக்கிறதுனால நன்னகரம் பேர். உங்களை மாதிரி நல்லவங்களாம் இருக்கிறதுனால நன்னகரம் பேர் வச்சுக்கலாம். ஓகே, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டாங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? விஜய். பிடிச்ச ஹீரோயின் யார்? அசின். பிடிக்காத ஹீரோ யார்? யாருமே இல்லை. பிடிக்காத ஹீரோயின் யார்? யாருமே இல்லை. ஏங்க சொல்லுங்களேன் டப்புன்னு. உங்கள் ஆஃபீஸ்லேயே பிடிச்ச, உங்களுக்கு பிடிச்சவங்க யார்? எல்லாரையும் பிடிக்கும். எல்லாரையும் பிடிக்கும். பிடிக்காதவங்க யாருமே இல்லை? இல்லை சார். உங்களுக்கு தொழில், உங்கள் நீங்கள் பண்ணுற தொழிலை வந்து நீங்கள் தெய்வமாக மதிக்கிறீங்களா இல்லையா? மதிக்கிறோம். நீங்கள் காலையில் கரெக்டாக டைமுக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுவீங்களா? வரேன் சார். லீவில் அதிகமாக எடுப்பீங்களா? இல்லை சார். இல்லை. நீங்கள் மேடம்? நான் கரெக்டாக வந்துடுவேன். கரெக்டாக வந்துடுவீங்களா? எங்கள் வீட்டுக்கா? அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ வந்து அவங்க ஹஸ்பண்ட் குமார் தான். சுமார் மூஞ்சி குமாரா இல்லை வெறும் குமாரா? நல்ல மூஞ்சி. நல்ல மூஞ்சி குமார். எங்கே இருக்கார் குமார்? சார், குமார் சார், சாரி சார், தப்பா ஏதாவது பேசினா மன்னிச்சு சார். ஒன்றும் இல்லை சார். குமார் மூஞ்சி இல்லை சார், சூப்பர் மூஞ்சி குமார் சார். நீங்கள் வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் கஜேந்திரன். என்ன பண்ணுறீங்க? விவசாயம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விவசாயம். நீங்கள்? விவசாயம். நீங்கள்? நான் விவசாயம். நீங்கள்? விவசாயம். விவசாயம். கிரானைட் ஒர்க்கு. அயனிங். 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 ஓகே. சாப்பிட்டீங்களா? ஆ, சாப்பிட்டாச்சு. ஓகே. இந்த ஊருக்கு நன்னகரம்ன்ற பேர் ஏன் வந்தது? இதுக்கு முன்னால நல்ல நகரமா இருந்தது, இப்ப கெட்ட நகரமா? இல்ல இல்ல, நல்ல நகரமா இருக்க போய் நாளடைவில் அப்படியே சொல்ல 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 நன்ன நகரமாயிடுது. ஓ, நல்ல நகரத்தை காலப்போகல தேய்ச்சி தேய்ச்சி நன்னகரமாயிடுச்சு அப்படின்றீங்க. நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? அதே கருத்து தான். நன்னகரம் தான். நன்னகரம் தான். நீங்க? அசலூர், நாகவேல். நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? நல்ல நகரம் தான். நல்ல நகரமா இருந்ததா? நல்ல நகரம்னா இந்த இந்த ஊர்ல நிறைய கோயில்கள் இருக்கா? கோயில்கள் இருக்குது. என்னென்ன கோயில் இருக்கு? போற காமாட்சியம்மன் கோயில், இஸ்வங்கம் கோயில், விநாயகர் கோயில், எல்லா கோயிலும் இருக்குது. சரி, இந்த ஊர்ல வேற என்ன சிறப்பம்சம் இருக்கு நன்னகரத்துல? சிறப்பம்சம் பக்கத்துல குத்தாலம் தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. பக்கத்துல குத்தாலம் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்லுங்க. அடிக்கடி மழை வரும், சாரல்கள்லாம் இருக்கும், நல்ல கிளைமேட் எல்லாம் நல்லா இருக்கும். வேற என்ன சொல்ல முடியும்? வேற வேற சுற்றுலா பயணிகள் அதிகம் அதிகம் போய் வருவாங்க. வாழ்ந்திருக்காங்க. இவங்க முன்னோர்கள், சாரோட முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே வந்து ஆழ்வார்கள்லாம் ஜாஸ்தியாக வாழ்ந்துருக்காங்க, நன்னகரத்து ஆழ்வார்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்களா? ஆமாம். அப்படி சொல்ல போய் இந்த ஊருக்கு வந்து நன்னகரம் அப்படின்ற பேர் வந்துச்சுன்னு இந்த தொப்பி போட்ட அண்ணன் சொன்னார்.
ஓகேவா? ஓகே ஓகே. வேற வேற எதுனா யாரா கருத்து சொல்ல ஆசைப்படுறீங்களா? அந்த ஊர்ல இருக்க மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான காரணம் யாருக்குமே தெரியல. ஆனா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்காக ஆதாரபூர்வமான படக்காட்சியை இப்ப போடுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நன்னகரம் அப்பெயர் வர காரணம் என்ன? தென்காசி அருகே இயற்கை எழில் சூழ்ந்த குடியிருப்புகளுக்கு ஏற்றதொரு ஊராக விளங்குகின்றது இவ்வூர். இனி இவ்வூருக்கு நன்னகரம் என்று பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம். பொதுவாக சிறந்த ஊர்கள் நகரம் என்னும் பெயரால் வழங்கப்பெறுகின்றன. நாட்டின் தலைமை சான்ற நகரம் தலைநகரம் என்று அழைக்கப்பெறும். முன்னாளில் ஊர் என்றும் பட்டி என்றும் வழங்கிய சில இடங்கள் பிற்காலத்தில் சிறப்புற்று நகரங்களாகி உள்ளன. ஆழ்வார்களில் சிறந்த நம்மாழ்வார் பிறந்த இடம் குருகூர் ஆகும். இது குருகூர் என்னும் தனது பழம்பெயரை துறந்து தற்பொழுது ஆழ்வார் திருநகரியாக திகழ்கின்றது. அதேபோல் பாண்டி நாட்டில் உள்ள விருதுப்பட்டி வர்த்தகத்தால் மேம்பட்டு இன்று விருதுநகராக விளங்குகின்றது. இக்காலத்தில் தோன்றும் புத்தூர்களும் நகரம் என்னும் பெயரையே பெரிதும் நாடுவனவாக தெரிகின்றன. காந்தி நகரம், அண்ணாமலை நகரம், கணபதி நகரம் போன்ற ஊர்கள் இதற்கு சான்றுகளாகும். இவ்வாறு நகரம் என்ற சொல்லை அடைமொழியாக கொண்டு எழுந்த எண்ணற்ற ஊர்களுள் ஒன்றுதான் நன்னகரம் என்னும் இவ்வூராகும். குடியிருப்புகளுக்கு ஏற்றதொரு சிறந்த ஊராக விளங்கியதன் அடிப்படையில் இது நகரம் என்ற அடைமொழி பெயரையும் ஊரின் சிறப்பை உணர்த்தும் பொருட்டு நல்ல என்ற சிறப்பு பெயரையும் பெற்று இவ்வூர் நல்ல நகரம் என்று பெயர் பெற்று அதுவே காலப்போக்கில் திரிந்து நல் நகரம் என்றாகி தற்பொழுது நன்னகரம் என்று அழைக்கப்பெற்று வருகின்றது. இப்போ ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தீங்க. அந்த நன்னகரத்துக்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்ற விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கிங்க. சரி, ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தீங்க. இப்போ அந்த நன்னகரம்ன்ற பேர் ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு அந்த விளக்கத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நம்ம இன்னொரு ஊருக்கு போகிறோம். அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன இடைவேளை. ஊரும் பேரும் இடைவேளைக்கு பிறகு.